ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாருக்கும் ரத்தம் தேவைப்பட்டதுன்னா உடனே என்னோடய எண்ணுக்கு கால் பண்ணுங்க. நான் வந்து என்னன்னா என்னுடைய குருதி குறையை பற்றின ஒரு காணொலி போயிருக்கேன், அதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், பாருங்கள். அடுத்தடுத்த காணொலிகள் வந்துகிட்டே இருக்கும், டெய்லியும் ஒரு 6 காணொலி போட்டுட்ருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் தம்மகளே, புலிகளை புலிகளை என்றைக்குமே நம்மளோட மறை என்பது முக்கியம். எப்பொருள் யாரை வைக்கப்படும் அப்பொருள் மேற்பொருள் காண்பது. உங்களுடைய ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஏன்னா இயற்கை வளத்தோடு நின்று பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அந்த காற்றின் இசையால் என்னுடைய இசை கொஞ்சம் கம்மியாக கேட்கும், அதனால் அதை பார்த்துக்கோங்க. நாம் தம்ம கட்சியுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் நேர்காணத்திற்கும் கடைசியாக கோவை வேட்பாளர் நேர்காணத்திருந்தோம், அதுக்கப்புறம் பீட்டர் அண்ணன் நேர்காணத்திருந்தோம், இப்போ கடைசியாக கையொட்டொலி பாசறை அண்ணனோட சாதனையை பற்றி போட்டிருந்தோம். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இணைப்புகள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக முக்கியமான ஒன்று சொல்ல போகிறேன். அடுத்த வேட்பாளர் ஒருத்தர் விளாத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், அவரை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஓகே நேராக அண்ணன்ட்ட போயிடும். ஆனால் உங்களுடைய அறிமுகம் எப்படி எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய வணக்கம். எனது பெயர் பாலாஜி ராமச்சந்திரன், விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளேன். பொறியியல் துறையில் முதுநிலை பொறியியல், கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் பயின்று தற்போது இ சேவை மையம் நடத்தி வருகிறேன். இதற்கு முன்பாக ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் துணை முதல்வராக இருந்து பணியாற்றியுள்ளேன். ஆனால் உங்கள்கிட்ட என்னுடைய முதல் கேள்வி, நாம் தமிழர் கட்சி உங்களுடைய தொகுதிகளை எந்த அளவிலான வாக்கு சதவீதத்தை நேர்மையின் வழி நின்று வாங்கும் நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? வணக்கம். விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ வாக்கு வங்கி இவ்வளோ வாக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. 100% மக்களையும் நம்பி நாங்கள் களத்தில் நிற்கிறோம், உறுதியாக வெல்லுவோம். அதனால் மற்ற கட்சிகள் போல் இவ்வளோ வாக்கு வங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. மாற்று அரசியலை முன்னெடுத்து போகிறோம். மாற்று அரசியலை விரும்புகிற மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க, இளைய தலைமுறை பிள்ளைகள் அனைவரும் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கங்கிற முழு நம்பிக்கையோடு பயணிக்கிறோம், உறுதியாக வெல்லுவோம். ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரோடு நிற்கும் தமிழினம் அதான் போ.